முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, டீச்சர்ஸ் படிங்க பாதுகாப்பு, பேங்க்கு போங்க பாதுகாப்பு. இப்ப பெண்களுக்கு எந்த துறையிலுமே பாதுகாப்பு கிடையாது, கிடையாது, நர்ஸ் கிடையாது, டீச்சர்ஸ் கிடையாது, அரசியல்ல கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஒவ்வொரு வீட்லயுமே யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வீட்லயுமே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு ஆண்கள், நான் மக்கள் அந்த முப்பத்திக்கு வைக்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி, ஒவ்வொரு ஆண்களும் வீட்டுல இருக்கும்படி ஒரு அம்மாவை போய் கேட்டு பாருங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா கட்டாயமா ஏதோ ஒரு இடத்துல பாலியல் வன்பு நபர் தீண்டலுக்கும் உணவு தீயாலும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. உங்கள் மனைவிகளை கேட்டு பாருங்க, கட்டாயம் சொல்லுவாங்க. உங்கள் மகன்களை கேட்டு பாருங்க, கட்டாயம் சொல்லுவாங்க. உங்கள் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைங்களை கேட்டு பாருங்களேன், கட்டாயம் சொல்லுவாங்க. பேருந்து நிலையத்துல சீன்றதும் இருக்கு, மருத்துவமனையில சீன்றதும் இருக்கு, காவல்துறையில சீன்றதும் இருக்கு, வாகனத்துல சீன்றதும் இருக்கு, பள்ளியில சீன்றதும் இருக்கு, காலேஜ்ல சீன்றதும் இருக்கு. பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு? எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு. பாலியல் வன்கொடுமை எல்லாருமே உடல் ரீதியா புண்படுத்துறது தான் நமக்கு வந்து பாலியல் வன்கொடுமைன்றோம். உணர்வு ரீதியாவும் இங்க பாலியல் வன்கொடுமைகள் நடக்கப்படுது. நாங்க விருப்பப்படாம ஒரு ஆண் எங்கள் மேல வைக்கக்கூடிய அவனுடைய பார்வையும் பாலியல் வன்கொடுமை தான், அதுவுமே பாலியல் கொடுமை தான். இப்ப தொடர்ச்சியாக இந்த பிஜேபி அரசு இப்ப என்ன சொல்லணும், அவங்க அரசியல் நோக்கிலையுமே இது ரொம்ப பெருசாக்குறாங்க, ரொம்ப ரொம்ப இதை பெருசாக்குறாங்க. எல்லா இடத்துலயுமே ஒரு பெண் மருத்துவர் பாதிக்கப்பட்டாங்க, பெண் மருத்துவர் பாதிக்கப்பட்டாங்க. ஏன்பா ஒரு ஆண் ஒரு பெண் மருத்துவரை பாலியல் வன்புணர்வு செஞ்சு வன்கொடுமை செஞ்சு எதிர்பார்க்க, இயற்கைக்கு மாறாக கொலை செய்ய அளவுக்கு ஒரு ஆண் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கான்னு எந்த ஊடகமும் சொல்லலையே, சொல்லலையே. ஏன் சொல்லல? பெண் பாதிக்கப்பட்ட அவளுடைய புகைப்படங்கள் இதுலயும் வெக்க கேடு. கூகுள்ல போய் பார்த்தா மகள் பேத்திங்க பிறக்கும், நம்ம வீட்டுக்கு மருமகள் வருவாங்க, என்ன மாதிரியான சொசைட்டில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை நாம் தமிழ் கட்சி வன்மையாக எங்களுடைய கண்டனத்தை, மருத்துவ பாசறை மற்றும் மகளிர் பாசறை சார்பாக எங்களுடைய கண்டனத்தை நாங்க பதிய வைக்கிறோம். தமிழகத்துல பாதுகாப்பான சூழல் இருக்கு, நீங்க நினைக்கிறீங்களா? சகோ மேடம் கொஞ்சம் நடுவு வந்துருங்க, மேடம் நடுவு வந்துருங்க, கொஞ்சம் கொஞ்சம் மேடம் கொஞ்சம் பின்னாடி போய்க்கலாமே. கொஞ்சம் பின்னாடி தள்ளி குரல் கொடுப்பாங்க. நானும் நிறைய கிட்ட பேசியிருந்தேன். முதல் விஷயம், இது டாக்டர் மருத்துவர் அதெல்லாம் மீறி அவங்க ஒரு பெண், அதை பத்தி யாரும் பேசவே இல்லை. எல்லா இடத்துலயுமே வந்து இப்ப எம்ஜிஆர் யூனிவர்சிட்டில இருந்து ஒரு டாக்டருக்கு லிஸ்ட் போட்டிருக்காங்க, இப்படி ட்ரெஸ் போடணும், இப்படி இருக்கணும், இந்த டைமுக்கு வரணும், இந்த டைமுக்கு போகணும், நைட் டியூட்டி போக கூடாது, இனிமே கேர்ள்ஸ்க்கு வந்து நைட் டியூட்டி போடாதீங்க, இதெல்லாம் ஒரு ரூல்ஸா? யாரு? முதல் விஷயம், வீட்டுல இருக்கிற ஆண் பிள்ளைய சொல்லி வளர்க்கணும் சார். வீட்டுல இருக்கிற ஆண் பிள்ளைக்கு இது இப்படி இருக்கணும், இது இதான் ஒரு ஆம்பளைக்கு அழகுன்னு சொல்லி வளர்க்கணும். அதை விட்டுட்டு ஒரு பெண் பிள்ளை கிட்ட வந்து நீங்க இப்படி ட்ரெஸ் பண்ணு, அப்படி ட்ரெஸ் பண்ணு, இந்த டைமுக்கு வா, அந்த டைமுக்கு வா, எப்ப என்ன எப்பதான் அந்த நாடு உருப்படும், எப்ப இதை கண்டிச்சு கேட்பீங்க? ஆம்பளைங்களே கேட்க மாட்டேங்கிறீங்க. நேற்று வந்து நாங்க வந்து நாம் தமிழ் கவர்மெண்ட் இதை பர்மிஷனே தரல, எல்லா மருத்துவ கல்லூரிகளையும் வந்து காவலுக்கு வந்து காவலர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க. நாங்க பர்மிஷன் மகளிர் பாசறை சுமித்ரா நாங்களும் நேற்று கலவை பண்ணோம். எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லயும் ரெண்டாவது ஹாஸ்டல்ஸ் எல்லாருக்கும் நாங்க வந்து இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் நடக்குது, உங்களோட ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுருவோம். அப்ப வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்க ஒரு பெண்ணு, அவங்க அப்பதான் வந்து டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, அவங்களோட ஹாஸ்டலுக்கு வந்துருக்காங்க. அவங்க பதிவு பண்ண வார்த்தை என்னன்னா, ரொம்ப கஷ்டமா இருந்தா நீ கேன்சல் பண்ணி படிப்பை நிறுத்திட்டு வந்துருன்றாங்க. அவங்க பெற்றோர்கள் வந்து அது மாதிரி அவங்க அவங்க பிள்ளைகளுக்கு வந்து சொல்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருந்தா வந்துரு, எதையும் வந்து நீ தாங்கிட்டு நீ நிக்காத, எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. பெண்கள் வந்து பல முன்னேற்றத்தை தாண்டி எல்லா துறையிலயும் வந்து அவங்களோட தடங்களை பதிச்சுட்டு இப்ப மருத்துவ ரீதியா, அதுக்குதான் வந்து எங்க அண்ணன் வந்து என்னன்னு நாடாளுமன்ற எலெக்ஷன்ல வந்து மருத்துவங்களை நிக்க வச்சது காரணமா அதுதான். அவங்க ஒரு சமூக கூட்டுக்குள்ள இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சமுதாயத்துல வந்து ஏதோ படிச்சாங்க, அவங்களுக்கான ஒரு வேலை கேடு இல்லாம அரசியல் களத்தையும் வரணும் அப்படின்ட்டு எங்க அண்ணன் வந்து போன நாடாளுமன்ற தேர்தல வந்து மருத்துவர்கள் நிறுத்த காரணம் அதுதான். இப்ப தெரியுதுங்களா இதோட தேவை என்னன்ட்டுன்னு? இங்க அதை தாண்டி இங்க எதுவும் அரசியலே கிடையாது. எல்லா மெடிக்கல் சொன்ன மெடிக்கல் சொண்டு வந்து துண்டறிக்க வாங்கவே பயப்படுறாங்க. எல்லா காலையும் தற்கொலை அப்படின்னாங்க. அப்புறம் அந்த அந்த கல்லூரி வளாகத்துல வந்து ஒரு இது எவ்வளவு ஒரு கொடுமை, நான் பிசியோதெரபிஸ்ட் தாங்க, எவ்வளவு ஒரு கொடுமை தெரியுமா இது?
ஒரு பிசிக்கல் ஃபிட்டடா இருக்கிற ஒரு இளைய தலைமுறையை வந்து இப்படி நாசம் பண்ணி செதுச்சிருக்காங்கன்னா இதுக்கு யாரு குரல் கொடுக்கறது? ஒரு பெண் இல்ல, இந்த ஒரு வாரத்துல மட்டும் எத்தனை ரேப் கேஸ், எத்தனை ஹராஸ்மென்ட் கேஸ். இன்னொன்னு முக்கியமா என்ன சொல்லணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னா மகளிர் பாசறை இந்த பாலியல் வன்முறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திருப்பி திருப்பி சொல்றதுங்கிறது வந்து ஒரு செக்ஷுவல் அபியூஸ் கிடையாது. இந்த சொசைட்டில நடக்கிற மேல் பவர் அண்ட் டாமினன்ஸ், அதாவது உன்னை விட நான் பெரியவன், உன்னை விட நான் பவர்ஃபுல், அதாவது ஒரு ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்கிறாங்க, ஒரு பெண் குழந்தை நல்லா படிச்சு முன்னேறிட்டு வர்றாங்க அப்படின்னா எப்படி அந்த குழந்தைய அடக்குறேன்? அப்ப நான் என்னுடைய பவரை நான் இதுல காமிக்கிறேன். அது அந்த மாதிரிதான சம்பவங்கள் தான் இப்ப நிறைய நடக்குது இந்த சொசைட்டில. இப்ப இந்த சகோதரிக்கு நடந்தது பாத்தீங்க அப்படின்னா ஏன் இவ்வளவு வன்மம்? அந்த குழந்தை அந்த சகோதரி என்னதான் பண்ணாங்க? இந்த ஒரு சேவை சேவை மனப்பான்மையோட அவங்க எம்பிபிஎஸ் படிச்சு ஒரு பல்மனாலஜிஸ்டா அவங்க வந்து ட்ரெயினி ஆயிருந்து இந்த ஒரு சேவை மக்களுக்கான சேவை பண்ணணும்னு துடிப்போடு இருக்கிற ஒரு மருத்துவர், இவ்வளவு தூரத்துக்கு ஒரு வன்மம் இந்த சொசைட்டில இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான அரசியல் கட்டமைப்பு இந்த சொசைட்டில நடந்துகிட்டு இருக்குது? இந்த அரசுங்கிறது யாருக்கான அரசு? யாரை பாதுகாக்கிறதுக்காக இந்த அரசு நடத்துறாங்க? அது சென்ட்ரலா இருக்கட்டும் ஸ்டேட்டா இருக்கட்டும், நாங்க மினிமமா கேட்கறது என்ன தெரியுமா? நீங்க எங்களை வந்து அக்காவா தங்கச்சியா சகோதரியா அக்காவா பாட்டியா எல்லாம் எங்களை பார்க்க வேண்டாம், உங்களை மாதிரி ஒரு மனிதியா பாருங்க, முதல்ல ஒரு உயிர் உள்ள ஒரு மனிதியாக எங்களை நீங்கள் பாருங்க அப்படின்னா நாங்க இந்த சமூகத்தின் இளைஞர்கள்ட்டையும் ஆண் வர்க்கங்கள்ட்டையும் நாங்க கேட்டுக்கிறோம் இந்த இடத்துல. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா தண்டனைகள் கடுமையாக ஆக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு செட் ஆஃப் நரேட்டிவ் ஒண்ணு செட் பண்றாங்க. இதெல்லாம் நடக்கட்டும், ஆனா எல்லா இடத்துலயும் அதிகபட்சமான வெளிச்சங்களை கொடுங்க, நல்ல அறைகளை கொடுங்க, நல்ல கழிவறைகளை கொடுங்க ஸ்கூல்கள்லயும் காலேஜுகள்லயும். இன்னைக்கு கூட இந்த சகோதரி எதனால ஒரு செமினார் ஹால்ல போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழல்? ஏன் அந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான ரெஸ்டிங் பிளேஸ் அந்த சகோதரிக்கு இல்ல அப்படிங்கிறது தானே? இது ஒரு அரசு கல்லூரி, மருத்துவ கல்லூரி, ஏன் இந்த ஒரு பேசிக் நீட், பேசிக் கம்யூனிட்டிஸ் கூட அந்த காலேஜ்ல இல்ல? இதுதான் இன்னைக்குள்ள சொசைட்டில இருக்கிற அவலம். இதை நம்ம முதல்ல அடிப்படை கட்டமைப்பை நம்ம மாத்தணும். பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ், எத்தனை ரோடுகள்ல ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது, கேமராக்கள் எல்லா இடத்துலயும் இருக்குதா? அதாவது எந்த எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம இன்னைக்கு ஒரு தனி மனிதியாக அவள் நடந்து போக முடியுதா சாலைகள்ல? அப்ப அதே இந்த மாதிரியான விஷயங்கள் பெண்களை, நாங்க பெண் பிள்ளைகளை வளர்க்கிற நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி ஆண் பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம் பெற்றோர்களும் அவளை வந்து அவன மாதிரி ஒரு மனிதியாக மதிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நீங்க வீட்டுல இருந்தே கத்துக் கொடுங்க அப்படிங்கறதான் இந்த இடத்துல நாங்க வேண்டிக்கிறோம். நான் மருத்துவ பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் இளவஞ்சி ராஜகோபால். இப்போ கொல்கத்தால ஒரு பல்மனாலஜிஸ்ட் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப அங்க சொல்ற காரணம் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆர்கன் திருடுனாங்க, அதுக்கப்புறம் ட்ரக் வந்து அங்க பகிரக்கூடிய நிலை ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆர்கன் ஒண்ணு, ட்ரக் ஒண்ணு, அதுக்கப்புறம் அங்க பாலியல் நிகழ்வு எல்லாம் நடந்தது, அது அந்த மருத்துவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இது 2001 இருந்து இதை போன்ற மரணங்கள் அதே கல்லூரியில தொடர்ந்து நடக்குது. இது நடந்தது வந்து 4வது படுகொலை, இது இந்த 4வது படுகொலை மூலமா தான் நமக்கு தெரியுது. அப்போ இந்தியா என்ற ஒரு கட்டமைப்புல வந்து பாத்தீங்கன்னா, அரசு துறை வந்து 1947 பின் உருவான இந்தியால வந்து எந்த ஒரு அரச கட்டமைப்புகளும் ஒழுங்கா இல்ல. இப்பயே நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து டாக்டருங்க யூஸ் பண்ற கழிவறையிலே தண்ணி வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெனரல் சர்ஜன்ஸ் சர்ஜரி பண்றதுல வந்து ஏசி ஒர்க் ஆகாது, அந்த ஸ்வெட்டோட தான் அவங்க பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு வந்தால பாதுகாப்பு கிடையாது. இப்போ ஒரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வளைகாப்பு நிகழ்ச்சிகள்லாம் வந்து எல்லாரும் சிறப்பா பண்றாங்க, ஆனா தன் மனைவிக்கு வளைகாப்பு பண்ணி சீர் வாங்குற கூடிய ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவியோட ஹீமோகுளோபின் எப்படி இருக்கு, மனைவியினோட சுகர் லெவல் எப்படி இருக்குன்னு பாக்குறது கிடையாது. ஹீமோகுளோபின் குறைவினால அந்த கரிகாலத்திலேயோ இல்ல பிரசவத்தின் போதோ ஒரு பெண் இறந்துடுறா அப்படின்னா, அப்போ ஹீமோகுளோபின் தன் மனைவிக்கு கம்மியா இருக்கு, அதை அதுக்கான விழிப்புணர்வு இந்த சமூகத்துல இல்ல. அதை விட்டுட்டு உதிரப்போக்கு வந்து அந்த பேஷண்ட் இறந்துட்டா போய் டாக்டரை போய் எல்லாருமே அடிக்கிறது. அப்போ இந்த சமூகத்தினோட இது பார்த்தாங்கன்னா, அந்த சமூகத்துல வந்து இந்தியா போன்ற கட்டமைப்புகளை நம்ம பார்க்கணும். உலக நாடுகள்ல கிரிமினல்ஸ் இருக்கான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இந்தியா போன்ற நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பல கோடி மக்களுக்கு 3 வேளை உணவு இல்லை, உணவு இருப்பவனிடம் கல்வி இல்லை, கல்வி இருப்பவனிடம் வேலை இல்லை,
வேலை இருப்பவனிடம் நிரந்தரமான வேலை இல்லை, நிரந்தரமான வேலை இருப்பவனிடம் வருமானம் இல்லை. தன்னிறைவு பெறாத மக்கள் வாழக்கூடிய சமூக கட்டமைப்பு இந்தியா. லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வந்து வேலை இல்லைங்க, அவன் என்ன பண்ணுவான், 1000 ரூபாய்க்காக கொலை பண்ண போவான். இந்த நாடு வந்து இளைஞர்களுக்கு வேலையை உருவாக்கி கொடுங்க, எல்லாருக்கும் எஜுகேஷன் கொடுங்க. அப்போ கல்வி இல்ல, வேலை இல்ல, நிரந்தரமான வேலை இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னா தன்னிறைவு பெறாத மக்கள் வாழக்கூடிய சமூக கட்டமைப்பு இந்தியா. தன்னிறைவு பெறாத மக்கள் வாழக்கூடிய சமூக கட்டமைப்பு என்பது மூர்க்கர்களையும் போக்கிரிகளையும் அயோக்கியர்களையும் தான் உருவாக்கும். அப்படி உருவாகக்கூடியவர்கள் தான் இந்த போன்ற வன்கொடுமைகளில் ஈடுபடக்கூடியவர்கள். இவர்களுக்கு எளிதா கிடைக்கிற வகையில அரசு சாராயத்தை கொடுத்துருது, அவனுக்கு எளிதா ட்ரக்கும் கிடைக்குது. அப்ப இவன் என்ன பண்றான், உலக நாடுகள்ல கிரிமினல்ஸ் இருக்கான் அப்படின்னு சொன்னா இந்தியால காம்ப்ளிகேட்டட் கிரிமினல்ஸ் இருக்கான், சிக்கலான சமூக விரோதிகள் இருக்கான். இவன் தான் இந்த செயல்களில ஈடுபடக்கூடியவர்கள். அதனால அரசு வந்து இளைஞர்களுக்கு எல்லாரையும் இந்த சொசைட்டிய படிக்க வைங்க, படிக்க வைங்க, எஜுகேஷன் கொடுங்க, எல்லா இளைஞர்களுக்கும் வேலை கொடுங்க. சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடு, எல்லா இளைஞர்களுக்கும் வேலை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வேலை கொடுங்க. இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து அவன் எங்க ட்ரக் விற்கிறான். அது மாதிரி இந்த சமூக கட்டமைப்பையே மாற்றாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதே போல இந்த இப்போ நமக்கு தெரியுது, இப்போ ஒரு டாக்டருக்கு நடந்தது, இந்தியா முழுக்க கொதி தள்ளுறாங்க. சரி, ஆனா இதே கிராமத்துல வாழக்கூடிய பெண்கள், அடித்தள மற்றும் விளிம்பு நிலையில் வாழக்கூடிய பெண்கள், ஒடுக்கப்பட்ட பெண்கள், பழங்குடி பெண்களுக்கு இந்த மாதிரியான கொடுமைகள் நிகழ்ந்து அப்படின்னா இந்திய பெருந்தேசம் எழுந்திருச்சு கேள்வி கேட்குமா அப்படின்னா சத்தியமா கேட்காது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இதற்கான சட்டங்களை வந்து நம்ம வலிமைப்படுத்தணும். இதுதான் இப்போ நாம் தமிழர் மருத்துவ பாசறையும் நாம் தமிழர் மகளிர் பாசறையும் இந்த கருத்தை தான் முன்வைக்கிறது.